இன்றைக்கி விஷ்ணுகார்ஸில் தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸில் ஸ்கோடா ராபிட் அருமையான வண்டி, தெளிவான பீஸ் வந்திருக்கு. இந்த வண்டியெல்லாம் போச்சுன்னா மறுபடியும் வராது அந்த மாதிரி குவாலிட்டி வண்டி. தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸு, வண்டி தரமாக இருக்குதுங்க. எப்படி தட்டி பிரிக்குது பாருங்கள். இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:00 ஈவினிங் 7 வரைக்கும் தான். சண்டே பார்த்திங்கன்னா 2 PM வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் போடும்போது தெரியும். இன்றைக்கி விஷ்ணுகாஸில் ஸ்கோடா ராபிட் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 2011 மாடல் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி பாருங்கள், புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டி கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியோட நம்பர் பாருங்கள், 7123 ஃபேன்சி நம்பர். இந்த காரில் எந்த ஒரு குறையுமே மேஜராக நீங்கள் சொல்ல முடியாது. வண்டி பார்த்தா பழைய வண்டி மாதிரி தெரியாது, வண்டி பார்த்தா புது வண்டி எப்படி இருக்குமோ அதே சேம் ஃபீல் அப்படியே இருக்கும். இந்த காரு வெறும் 87,000 km ஓடிக்குது. பியூர் பெட்ரோலுங்க, எம்பிஐ இன்ஜினு. இது பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் வேரியண்ட்டு, ஸ்கோடா ராபிட்டில் 1.6 ஆம்பிஷனுங்க. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வண்டியில் மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லை. மைனர் ஸ்க்ராச்சஸ் பம்பர் கார்னரில் தெரியுது பார்த்திங்களா, பிளாக்காக தெரியுது பாருங்கள். அது ஒன்று தான் மைனர் ஸ்க்ராச்சஸ். வண்டியோட அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நல்லா கிளாஸியாக இருக்கும். வண்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது. வண்டியில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது, அலாய்வியல் மட்டும்தான் கிடையாது. அலாய்வியல் மட்டும் இல்லை, மீதி எல்லாமே இந்த வண்டியோட ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. 4 டயருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே நல்ல டயராக போட்டிருக்காங்க, பிராண்டு டயருங்க. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. வண்டி பார்த்தாவே பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி தோணும். நல்லா பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் கார்னாவே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஸோ டீசல் கார்னால் ஏகப்பட்ட மெயின்டெனன்ஸ் வரும். இந்த காரோடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏசி. உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 87,000 km ஓடிக்குது. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், பயனர் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி கூலிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் மேட்டு போட்டிருக்காங்க, கட் மேட் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள், வண்டியோட வந்த ஒரிஜினலில் நல்லா தெளிவாக இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. வண்டி ரொம்ப லக்ஸுரி, நல்ல சேஃப்டி காரு. இந்த நாம் சொல்லக்கூடிய ரேட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் செக் பண்ணிங்கன்னா நாம் தான் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸு. ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ரேட்டு. பெரிய பூட் ஸ்பேஸு, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸ் இருக்குது. ஸ்கோடா பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல சேஃப்டியான வண்டி. உங்களுக்கு நல்லா இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி டூல்ஸ் எல்லாமே இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70% கண்டிஷனு எல்லாமே பாருங்கள். காண்டினென்டல் போட்டிருக்காங்க, காண்டினென்டலில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இன்ஜின் பாருங்கள், பெட்ரோல் இன்ஜினு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.6, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. பேட்டரி பார்த்திங்கன்னா இப்போ தான் 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 3 இயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே உழைக்கும். இன்ஜின் சைடெலாம் எந்த ரிப்பேரும் கிடையாது. இன்ஜின் நல்லா ஃபுல் சவுண்டு ஃபுல்லாக நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. இன்ஜின் பில்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. ஸோ நம்பரு, வண்டியோட அவுட்லுக் கண்டிஷன் இதெல்லாம் பார்க்க போது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டிலே லோயஸ்ட்டு ப்ரைஸு. இந்த காரோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 3,47,000 ரூபா. நீங்கள் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள், நேரில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். விஷ்ணு கார்ஸில் ரேட்டு பெஸ்ட்டுன்னு நீங்கள் பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.